மார்க்சிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக சீதாராம் யெச்சூரி மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மேலும் 3 ஆண்டுகள் அவர் இந்த பதவியில் நீடிப்பார். பாஜகவை வீழ்த்துவதற்கு காங்கிரசுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்ற அவரது கருத்திற்கு கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் பிரகாஷ் காரத் எதிர்ப்பு தெரிவித்தார். இந்நிலையில் கட்சியின் புதிய பொதுச் செயலாளராக யெச்சூரிக்கு பதிலாக வேறு சிலரது பெயர்களை பிரகாஷ் காரத் பரிந்துரைத்ததாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் ஹைதராபாத்தில் நடைபெறும் அகில இந்திய மாநாட்டின் ஒரு பகுதியாக கட்சியின் அரசியல் தலைமை குழு கூடி புதிய பொதுச் செயலாளராக சீதாராம் யெச்சூரியை தேர்ந்தெடுத்துள்ளது. இதனிடையே மார்க்சிஸ்ட் கட்சியின் தேசிய மாநாட்டில் மத சார்பற்ற சக்திகளுடன் புரிந்துணர்வு அடிப்படையில் இணைந்து செயல்படுவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது.